இந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா 10,000 நம்ம ரீச் பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, 10,000 பேர் ரீச் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கான ப்ராடக்ட் நம்ம சொல்லிடலாம்ல. ஸோ இன்னைக்கான ப்ராடக்ட் அதாவது வந்து மக்கள் அதிகமாக தேடிட்டு இருக்க B2B கான்செப்டில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட். ஸோ இவங்க வந்து இந்த போஸ்ட் வந்து 12 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்ன தேவையோ அதை கிளியராக அழகாக போட்டாங்க, சரிங்களா? போட்ட 12 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 5,900 பேர்த்துக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஆர்கானிக்காக ஃபேஸ்புக்கில் லீட் எடுக்கிற கான்செப்ட், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இது ஒரு குரூப், சரிங்களா? இந்த மாதிரி நிறைய பப்ளிக் குரூப், ப்ராப்பரான குரூப் பண்ணணும். கண்ணா பின்னான் இருக்கிற குரூப்லலாம் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்கள் கஸ்டமர் எங்கே இருப்பாங்களோ அந்த குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய லீட் வரும், சரிங்களா? இப்போ இந்த ஒரு குரூப்னாலும் உங்களுக்கு இப்போ இவருக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 100 என்கொயரிஸ் போயிருக்கும், 5லேருந்து 10 கன்வெர்ட் ஆகிறக்க சான்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு குரூப்னால 100 50 அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு 10 குரூப் ப்ராப்பராக வச்சிட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்கள், மாதத்துக்கு அசால்ட்டாக 100லேருந்து 200 என்கொயரி எடுக்கலாம், 10லேருந்து 20 கன்வெர்ட் பண்ணலாம். B2B 20 10 பெரிய ப்ராசஸ். இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா இது பாரி பண்ணலாம், சரிங்களா?